வணக்கம் நண்பா. பிஜிடிஆர்பி டெட் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய 1000 சைக்காலஜி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 10 பார்ட்டில் நான் போட போகிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை கேட்டு பயன்பெறுங்கள். குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோகி, டெட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1, பேப்பர் 2, ஆல்சோ ஃபார் பிஜிடி, ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஹெரிஸ்டிக் முறை செய்து கற்றலை வலியுறுத்துகிறது. ஹப்னுடைய கொள்கை எதனுடன் தொடர்புடையது? கவனம். ஹிலி என்பவர் 1909 ஆண்டு நிறுவிய குழந்தைகள் உல நல மருத்துவ விடுதி எங்கு அமைந்துள்ளது? சிகாகோ. ஹல்ஸ் என்பவரது கற்றல் கொள்கையினை குறிக்கும் சூத்திரம் யாது? SER=D இன்டு SHR இன்டு K-1. ஸ்டென் என்பவரின் வரையறைப்படி நுண்ணறிவு ஈவு மன வயது இன்டு 100 கால வயது. ஸ்கீமா எனப்படுவது முந்தைய அறிவு. ஜெர்மனியிலுள்ள லீட்சிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் வில்லியம் வுண்ட். JS பெஸ்டாலஜி என்ற நூலை எழுதியவர் லியோனார்டும் ஹெரடரும். ஜான் டூயி கொள்கை, பயனளவை கொள்கை. வேக்ஸ்லர் என்பவர் உருவாக்கிய நுண்ணறிவு சோதனை எதனை கணக்கிட பயன்படுகிறது? விளக்கல். வெகு நாட்களாக நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வலி கற்றல். வெக்ஸ்லர் பெல்லிவு எனும் நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயதினரின் நுண்ணறிவினை அளக்க பயன்படும்? 60. விஸ்வபாரதி என்பது ஒரு பல்கலைக்கழகம். விளங்காமல் ஒன்றை படிப்பது, அதனை நினைவில் நிறுத்திக் கொள்வது நெட்டுரு நினைவு, ரோட் மெமரி ஆர் பிளைண்ட் மெமரி. விரி சிந்தனை இவர்களுடைய தன்மையாகும். படைக்கும் திறனுடைய மனிதர்கள். விடலை பருவத்திற்கு தேவைப்படுவது வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டல். விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களின் பள்ளி ஆசிரியர் திரு ஐயாதுரை சாலமன். வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி பெற நுண்ணறிவுடன் மனவெளிச்சி முதிர்ச்சி தேவை. வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது? நுண்ணறிவு. வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறை. வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறை. வால்டாரப் பள்ளியை தோற்றுவித்தவர் ருடால்ப் ஸ்டெனர். வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை உடையவர் பெஸ்டாலஜி. வாய், நாக்கு, தொண்டை இவைகளில் அசைவுகள் ஏற்படுத்துவது பேசுதல். வாக்கெடுப்பு எந்த உளவியல் முறையின் ஓர் வகை? வினாவரிசை முறை. வளர்ச்சியும் மாற்றமும் எனும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது எது? நேர்கோட்டு முறை. வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் போது அசாதாரண உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது. வளர்ச்சி ஆளுமை கொள்கை சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆட்லர் யூங். பலமளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்பட்டது? கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக. வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆண்டர்சன். வலிவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோல். வருத்தம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம் போன்றவை அடிப்படை மனவெளிச்சிகள். வரிசை முறைப்படி உள்ள எண்களின் பெருக்கல் முறையை மேம்படுத்தியவர் ஃபிஷர். வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் பீனே சைமன். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் பற்றி கூறியவர் ஸ்கின்னர். வயது வந்தோர் கல்வி திட்டம் என்பது 15 முதல் 35 வரை. வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது ஒழுக்க வளர்ச்சி. வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர்
டிட்ஸ்னர், எட்வர்டு பிராட்ஃபோர்டு டிட்ஸ்னர். வகைப்பாடு ஆளுமை கொள்கை, ஹிப்போக்ரைட்ஸ், ஸ்ட்ரெச்மர், செல்டன். வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை, ஐசங்க், ஹச்ஜே ஐசங்க். வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை, உற்றுநோக்கல் முறை. 42. வகுப்பில் ஒழுங்கை நிலைநிறுத்த ஆசிரியர் கையாளுவதற்குரிய சிறந்த வழி, தகுந்த துணை கருவிகளை ஏற்ற இடங்களில் பயன்படுத்துதல். வகுப்பறையில் கற்றல் சிறக்க செய்ய வேண்டியது, அனுபவம் அளிக்கும் செயல் மூலம் கற்பித்தல். வகுப்பறையில் ஆசிரியரால் மேற்கொள்ளப்படும் எச்செயல் மாணவர்களோடு மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் என கருதுகிறீர்கள். வினா கேட்கப்படும் மாணவன் அருகில் சென்று வினாக்கள் கேட்பது. வகுப்பறையில் ஆசிரியரது பொதுவான நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும், அன்பாக இருப்பது. வகுப்பறையில் ஆசிரியர் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும். வகுப்பறையில் பெரும்பாலும் இவ்வாறு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக. லாகஸ் என்பது ஆராய்தலை குறிக்கும் சொல், ரோசாக்கின் மைத்தட சோதனையில் உள்ளடக்கியது. 10 கார்ட்ஸ், ரூசோ பிறந்த நாடு ஜெனீவா. ரூசோ அவர்களால் எழுதப்பட்ட எமிலி புத்தகத்தின் ஒரு பாத்திரம் சோபி. ராபர்ட் காக்னே என்பவரது கூற்றுப்படி கற்றல் என்பது 8 படிநிலைகளை கொண்டது. ரசல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. யூபிஇ என்பது அனைவருக்கும் தொடக்க கல்வி. மோரன்ஸ்களுக்கான நுண்ணறிவு ஈவு 50-69. மொழியில்லா சோதனை ஆக்கச்சிந்தனை வகை சோதனையை சாரும். மொழியில்லா சோதனை ஆக்கச்சிந்தனை வகை. மொழிசார் மனவியல் என்ற சொல்லை முதலில் பரப்பியவர்கள் ஆஸ்குட், செபியோக். மொழி வளர்ச்சிக்கு அடிப்படையான திறன்களை வரிசைப்படுத்துக, கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். மொழி வளர்ச்சி மாறுபாட்டில் தொடக்க காலங்களில் குழந்தைகளின் பங்கேற்பு எது? குடும்ப நிலை பங்கேற்கிறது, சுற்றுச்சூழல் பங்களிக்கிறது, மரபு நிலை பங்கேற்கிறது. மைத்தடம் சோதனையை பயன்படுத்தி அறிவது ஆளுமையை. மைத்தட சோதனை ஹெர்மான் ரோர்சாக். மேலோங்கிய மனநிலை என்பது மன எழுச்சி. மேலாண்மை பற்றி கூறுபவர் ஆல்பர்ஸ். மேதைகளின் நுண்ணறிவு ஈவு 140 மேல். மேதைகள் மேதைகளிடமிருந்துதான் உருவாகின்றனர் என்பதை ஆய்வு செய்தவர் கால்டன். 3 வயதில் பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு 90. 3 வயதில் ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு 95. 3வது அலை எழுதியவர் ஆல்வின் டாப்ளர். மூளையில் ஏற்படும் நினைவிற்கு மிக முக்கிய காரணமாக இயங்கும் வேதிப்பொருள் ஆர்என்ஏ. முன்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் ஆசபல் அண்டர்வுட். முன்னேற்ற பள்ளி இவரால் துவங்கப்பட்டது ஏஎஸ் நீல். முன்பருவ கல்வியுடன் தொடர்பு இல்லாதவர் ஜான் டூயி. முழுமை காட்சி கோட்பாடு ஹெஸ்டால்ட். இது ஒரு ஜெர்மன் சொல், உளவியல் அறிஞர் பெயர் அல்ல. முழுமை காட்சி கோட்பாடு என்ற புதிய கொள்கை எப்பொழுது உதயமாயிற்று? 1917. முயன்றி தவறி கற்றலில் தார்ண்டைக் பயன்படுத்திய பிராணி பூனை. முயன்றி தவறி கற்றலில் தார்ண்டைக் பயன்படுத்திய பிராணி பூனை. முயன்றி தவறி கற்றல் கோட்பாடு தார்ண்டைக். முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவனம் 7. முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவன வீச்சு 6-7 இருக்கும். முதன்மை கற்றல் விதிகள் தார்ண்டைக். முதன் முதலில் ஆர்வத்தின் நிலை எனும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லீலாண்ட். முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் வில்கம் உண்ட். முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எது? ஒற்றை காரணி நுண்ணறிவு கோட்பாடு. முட்டாள்கள் நுண்ணறிவு ஈவு 0-20. மீத்திறன் மாணவர்களிடம் காணப்படும் திறன் ஆக்கத்திறன்.
மிதக்கும் பல்கலைக்கழகம் சென்னை துறைமுகத்திற்கு வந்த ஆண்டு 1978. மிகைநிலை மனம் என்ற நிலை எந்த வயதினருக்கு ஏற்படுகிறது? 3-6. மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் 7. மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது உயிர்வாழ் அடிப்படை தேவைகள். மாஸ்லோவின் தேவைகள் படி நிலைகளில் முதல் படி எதை குறிக்கும்? அடிப்படை தேவைகள். மானுட உளவியல் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்கோ. மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை அமைத்தவர் ராசசிம்மன். மாணவனின் முழு வளர்ச்சிக்கு பொறுப்பு ஏற்பது ஆசிரியர். மாணவரின் சமூக பண்பு வளர்ச்சிக்கு உதவுவது குடும்பம், ஆசிரியர், ஒப்பார் மற்றும் பள்ளி. மாணவர்களை ஒப்பார் குழு செயல்களில் ஈடுபட செய்வதன் மூலம் ஒத்துழைப்பு, சகிப்புத்தன்மை மற்றும் விட்டுக்கொடுத்தல் பண்புகள் வளரும். மாணவர்களின் நுண்ணறிவு ஆக்கத்திறன் போன்றவை உள்ளார்ந்த ஆற்றல்கள். மாணவர்களின் சமூக பண்புகளை வளர்ப்பதற்கு உதவுவன அறிவு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி. மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை. மாணவர்களில் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை தேர்ச்சி முறை. இது போன்ற இன்னும் 9 பார்ட்டை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.